சென்னை வள்ளுவர் கோட்டத்தை அசல் கட்டமைப்பு மாறாம நூலகம், ஒளி ஒலி காட்சி, உணவகம், கலையரங்கம்னு நவீன வசதிகளோட புனரமைக்க போறதா விடிய அரசு தெரிவிச்சிருக்கு. ஏற்கனவே கடல்ல பேனாசில வைக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப வள்ளுவர் கோட்டத்தை புனரமைக்க போறோங்கிறாங்க. ஒருவேளை வள்ளுவர் மேல பயங்கர பாசமோன்னு பார்த்தா, அப்படி இருந்தா தான் உலகம் எல்லாம் திருக்குறளை கொண்டு சேர்க்கறதுல அக்கறை காட்டுற திட்டம் ஏதாவது செஞ்சிருப்பாங்களே. திமுகவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதிக்காக பேனாசில அமைக்கிற மாதிரி கருணாநிதி கட்டுனதுங்கிறதால வள்ளுவர் கோட்டத்தையும் புனரமைக்க போறாங்க. அவ்வளவுதான். கழிவறைகளே இல்லாத பள்ளிக்கூடங்கள்லாம் எவ்வளவோ இருக்கு. அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யறத விட்டுட்டு வீண் விளம்பரம் செய்யறதுக்குத்தான் இப்படி கோடிகள் செலவழிக்கப்படுதுன்னு நாங்க சொல்லல, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இது போன்ற பல்வேறு செய்திகளையும் தெரிந்து கொள்ள நியூஸ் டே தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தையும் இணையதளத்தையும் பின்தொடருங்கள்.